இன்றைக்கு அட்சியை திருதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் சரியாக என்றைக்கு வருகிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கட்டும் அதுக்கு முன்னால் இந்த அட்சய திருதியை திதியின்னா என்ன அப்படின்றத பார்க்கணுங்க திரேதாயுகம் பிறந்தது பரசுராமர் அவதாரம் எடுத்தது ஆதிசங்கரர் வந்து கனகதார அஸ்தோதரத்தை நமக்கு அருளியது புது வருஷம் அந்த கூர்ச்சார வருஷம் ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது இதெல்லாமே அட்சிய திருதியை தீதி அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டிருக்குது அட்சய என்றால் எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்து இருக்கிறது அட்சய திருதி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா சிறப்பு அப்படின்னு அப்படி இல்லைங்க தங்கம் வந்து கடைசியாக தான் சொல்லப்பட்ட விஷயம் அட்சய திதி திருதியை திதி அன்னைக்கு தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம அட்சய திருதியை திதி அன்னைக்கு ஆசீர்வாதம் பெரியவர்கிட்ட அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கினுங்கன்னா ஒரு தடவை உங்கள் தாய்தாப்பினார்கிட்ட நீங்கள் என்ன எதிர்மறையான விஷயங்களை கூட மண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அட்சய திருதியை திதி அன்றைக்கி அவர்கள்ட்ட வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் அவங்கவுங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா ஆயுஷ்மான் பவது தீர்கா ஆயுஷ் பவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து எல்லையே இல்லாத பலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் அந்த அட்சய திருதியை திதி அது பொதுவாக பரசுராமர் அவதாரம் எடுத்தது இந்த அட்சய திருதியை திதி எப்போது அட்சய திருதியை திதி வரும் இதுக்கு யார் கர்த்தாவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் மகாகவி காளிதாசனை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மகாகவி காளிதாசனுக்கு காளி தேவியை அப்படியே நேரடியாக தோன்றி அவருடைய நாக்கில் மூக பஞ்சசதி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதுனாங்க அவர் அவங்க ஒன்றும் அறிவு இல்லாமல் இருந்தவர் அவர் அப்படியே உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு அறிவை பெற்றதுன்னா இந்த காளி தேவியே பிரசன்னமாகி அவர் நாக்கில் எழுதினா அதனால் அந்த மகாகவி காளிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா உத்தர காலாமிரதத்தில் இந்த மூன்றாம் பிறை தெரியக்கூடிய நாள் வந்து எப்போதுமே திருதியை திதி தான் அன்றைக்கி செய்கிறது எல்லாம் விருத்தியாகும் அதுவும் வளர்ப்புறையாக இருந்தால் ரொம்ப விருத்தியாகும் அந்த காலத்திலலாம் பெண்கள் வந்து துளசிகளுக்கு எருவை தூவி நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வார்கள் குளங்களில் நீரோடைகளில் அவங்களுக்கு பிடித்த மலர்களை வைத்து நல்ல கணவன் கிடைக்கணும்னு வேண்டிக்கொள்வாங்க கொள்வாங்க சரி இந்த ஆசார கோவை இந்த அட்சய திருதய திதி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது அதே போல் உத்தரகாலம் இருந்தால் எப்படி பார்க்கலாம்னு சொல்லுது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதிய திதி திரேதாதி எனப்படும் அதாவது திரேதா யுகம் பிறந்த நாளாகும் இந்த நாளில்தான் பரசுராமர் அவதரித்தார் ஒவ்வொருவரும் இந்த தினத்தில் இந்த வருஷத்தில் பரசுராம ஜெயந்தியும் அன்னைக்கு தான் கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை கொண்டாடுவது எந்த நாளில் என்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது இன்றைக்கி கொண்டு இன்னைக்கு அட்சய தேதி திதி வந்து நம்ம பத்தாம் தேதி வச்சுருக்கோம்னா பத்தாம் தேதிக்கு பகலில் ஒன்று பன்னிரெண்டுலேருந்து மூன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் அந்த திதி இருக்கணும் அப்போ அது இருந்தால் தான் அது திருதியை திதி என்று சொல்லப்படுகிறது அட்சய திருதியை திதி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அட்சய திருதியை திதி அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பத்தாம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தான் திட்டவட்டமாக வர இதில் எந்த மாற்றமும் கிடையாது மலேசிய நேரத்துக்கு தான் கணிச்சு சொல்லப்படுகிறது உத்தர அமிர்த நூலை வந்து சாட்சியாக வைத்து அதற்கு பிராம நூல்கள்லாம் வந்து சாட்சியாக இருந்து சொல்லப்படுகிறது அதனால் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் அச்சய திரு தேதி சொன்ன மாதிரி தங்கம் வாங்கிறது இருக்கட்டுங்க முதல்ல தெய்வ வழிபாடு இந்த அட்சய திதி திதிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுதுங்க நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மறித்து போயிருந்த முன்னோர்களுக்கு அன்றைக்கி சிரார்த்தம் பண்ணலான்னு சொல்லுதுங்க இந்த உத்தர காலாமிரதில் சிரார்த்தமே அன்றைக்கி பண்ணலாம் நீங்கள் பண்ணணும் அந்த சிரார்த்தத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன் அப்படின்னு சொல்லுது ஒன்று ரெண்டாவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அன்றைய திதியில் வந்து வீட்டில் மங்களமான பொருள் கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லுது மங்களமான பொருள் என்னங்க மஞ்சள் மங்களமான பொருள் அரிசி பருப்பு உளுந்து போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மங்களமான பொருளாக சொல்லுது நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை இதில் எல்லாத்துலேயும் தாண்டி இன்னொரு பொருளுங்க இந்த தீபங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் இது கூட அன்னைக்கு அந்த அட்சய திருதியை திதி அன்னைக்கு வீட்டில் கொண்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு அந்த அட்சய திருதியை திதியா அன்னைக்கு நீங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் காட்டக்கூடிய வேலையில் இந்த பச்சை கற்பூரத்தினால தீபம் காட்டி பாருங்க வாழ்க்கையில் ஒரு சூழல் செம்மையான ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டாகும் நான் பல வருஷம் இதை செய்து பார்த்து பலனடைந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் இதில் வந்து ஒரு மேன்மை இருக்கிறது அந்த பச்சை கற்பூரத்தில் இருக்குது அதனால தான் அபுர்வாச நிறுவனத்தில் அன்றைய தினத்தில் வந்து எல்லா பொருட்களுக்கும் இது வந்து ஏறக்குறைய மூன்றாம் தேதியே வந்து எல்லா வழிபாடுகளும் ஆரம்பித்து அன்னாடம் காலை தொடங்கி மாலை வரைக்கும் ஆட் இந்த ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராயணத்தை வந்து பண்ணி இந்த பொருளெல்லாம் கொடுக்குறோம் எல்லா பொருளுக்கும் வந்து நிறைய வச்சிருக்கல குபேரன்னா இது ஒரே ஒரு குபேரன் தாங்க இருக்கும் யாருக்கு எழுதி இருக்கிறதோ யாருடைய பிராப்தம் இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு இது போய் சேரும் ஒரே ஒரு குபேரன் தான் இருக்கும் ஒரே ஒரு நடராஜர் தான் இருப்பார் ஒரே ஒரு மகாலட்சுமி தான் இருக்கும் அதே போல் இந்த பச்சை கற்பூரங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமியாக விஷ்ணு துருக்கி எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் எந்திரம் கூட ஒரே ஒரு எந்திரம் நிறைய எந்திரம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஆனால் அந்த பூஜையில் வந்து ஒரு பொருள் மட்டும்தான் வைக்கிறோம் அப்படின்னா இது இங்கே வைக்கக்கூடிய காமதேனோ எல்லாமே அந்த காமதேனெல்லாம் ஒரு ஐந்தாறு காமதேனம் இருக்கும் ஆனால் இந்த மங்களமான பொருள்லாம் யார் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்றது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் அதனால் இதெல்லாம் வந்து அன்றைய அட்சயத்த ரொம்ப ஒரு சிறந்த ஏற்பாடாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சும்மா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்சதி திரு திதிக்கு குபேர எண் எந்திரம் சித்தர்களோடய எண் எந்திரம் அப்புறம் அகத்தியருடைய ஆறுட சக்கரம் இப்படி எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் அந்த ஜலாதிவாசம் சீராதிவாசம் தைலாதிவாசம் இதெல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அந்த பூஜைகளுடைய தீபாரதனைகள் அந்த தீபாரதனைன்றது முழுக்க முழுக்க பச்சை கற்பரத்தில் நம்ம காட்டுவோம் அதையும் உங்களுக்கு நாங்கள் அந்த அன்றாடம் எங்களுடைய பணியாளர்கிட்ட சொல்லி அன்றாடம் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு நேரடியிலையாக நேரிலையாக அனுப்ப முடியும்னாலும் அனுப்புகிறோம் அல்லது வீடியோ மூலமாகவும் நாங்கள் கொடுக்குறோம் டிக்டாக்கில் சரி ஃபேஸ்புக்கில் சரி யூடியூப்பில் சரி இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நாங்கள் அனுப்புறதுக்கு அப்படின்னா அந்த மூன்றாம் தேதி நான்காம் தேதி அப்படியே மூன்றாம் தேதியிலேருந்து அப்படியே வரிசையாக பத்தாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் அதை நடக்குங்க பத்தாம் தேதி வரைக்கும் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன வேணுன்றது அது முன்னமே நீங்கள் ஆர்டர் கண்டு பண்ணி நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னால் அந்த பொருளை எடுத்து இதாக வச்சுருவோம் அப்படின்னா அந்த பூஜைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அட்சய திதி திதி உங்கள் வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணி அதெல்லாம் செய்கிறோம் தங்கம் வாங்கிறது நம்மக்கிட்ட பணம் இருக்கக்கூடியவங்க போய் தங்கம் வாங்கலாம் ஒன்றுமே இல்லைங்க என்கிட்ட ஒன்று வாங்கிறதுக்கு வழியே இல்லைங்க ஒரு காசு கூட என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேங்க அட்சய திருதியை திதி அன்றைக்கி அடுத்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஊற வைத்து அதை வந்து இடித்து எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தீவனமாக கொடுங்க அந் இந்த அட்சிய திருத்தி தீதி உங்களுக்கும் சிறந்த பலனை கொடுக்கும் ஒரு கிலோ தங்கம் வாங்கிறதுக்கு வசதி இருக்கும் சில வீட்டில் அந்த ஒரு கிலோ தங்கம் வாங்கிறதுக்கு உள்ள வசதியும் இந்த எறும்புக்கு உணவு கொடுத்ததுக்கும் சரிசமமாக போயிடும் அப்படின்னா அன்றைக்கு உயிர் உள்ள ஜீவன்களுக்கு மனிதர்கள் தொடங்கி அந்த ஒரு ஒரு உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் தீவனம் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷம்னு சொல்லி அதனால தான் வருஷ வருஷம் அபூர்வாசனத்தை இத்தனை வருஷமாக நம்ம வந்து இந்த அன்னதானத்தை வந்து தவிர்த்ததே கிடையாது அன்றைய பொழுதுல வந்து அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு மந்திரங்களை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மந்திரங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப விசேஷம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷம் அட்சய திருத்திய தேதி வெறும் தங்கம் மட்டும்தான் வாங்கணும் ரத்தினங்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் செய்யுங்க அதுக்கு மேலே உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா நவரத்தினங்கள் வாங்குங்க பெண்களுக்கு முத்துக்கள் வாங்குங்க வைர மூக்குத்திகள் வாங்குங்க அப்புறம் தங்கம் வாங்குங்க இது வாங்க வேணாம்னு சொல்லலாம் வாங்கலாம் அதிகபட்சம் வாங்க பணம் இருக்கக்கூடியவங்க வாங்கலாம் ஆனால் அன்னதானம் இதில் பிரதானமான ஒரு தானமாக சொல்லப்படுகிறது அது அடுத்து வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிரதானம் சொல்லுதுன்னா கல்வி தானம் அந்த அறிவு தானம் அது வந்து கொஞ்சம் நல்லபடியாக செய்யுங்க இதெல்லாம் செய்தால் அந்த தேதி சிறப்பாக இருக்கும்